அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருத்தரோட எதிர்காலத்தை கணித்து சொல்லணும் அப்படின்னா பல ஜோதிட முறைகள் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நாடி ஜோசியம்னு கேள்விப்பட்டிருப்போம், வைத்தீஸ்வரன் கோவிலில் சொல்கிறது. அடுத்து தேவ பிரசன்னோம்பாங்க, இது கேரளாவோட ஜோதிட முறை. இது மாதிரி பல ஜோதிட முறைகளில் நம்ம கணித்து சொல்லலாம். பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு வழியில் கணிக்கலாம். ஒன்று பிறந்த காலத்தை ஜனன காலத்தை வச்சு சொல்லக்கூடியது இருக்கும், இன்னொன்று ருதுவான காலம், பெண் ருதுவான கிழமையை வைத்தே அவளுடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும். அதுபோல் நம்ம இந்த கை ரேகையை வச்சும் ஒருத்தரோட எதிர்காலத்தை கணித்து சொல்லலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கை ரேக ஜோதிடம் அப்படிங்கிறது நிறைய ஆன்மீக குறியீட்டு அர்த்தங்களை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்குது இதில், நம்ப முடியாத சில விசித்திரமான தகவல்கள்லாம் இருக்குது. நம்ம கை ரேகைங்கிறது ஒருவருக்கொருவர் மாறுபட்டு இருக்கும், அதனால தான் இந்த கை ரேகைங்கிறது ஒருவரோட அடையாளமாக சொல்லப்படுது. இந்த கை ரேகையானது ஒருவரது வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் புரிந்து கொள்ள உதவுது. இதை வந்து மூடநம்பிக்கையாக கூட சில பேர் நினைக்கலாம். மூடநம்பிக்கையாக நினைக்கிறவங்க இதை மீண்டும் இந்த பதிவை வந்து தொடர்ந்து பார்க்க வேணாம். நம்பிக்கை இருக்கிறவங்க பாருங்கள், இதில் சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் 90% வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் ஒரு சிலருக்கு இதில் சொல்லப்படும் தகவல்கள் பொருந்தி வராது. ஏன்னா அவர்களுடைய கர்ம பலன்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். இந்த கையில் உள்ள ரேகையானது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டிருப்பதற்கு காரணமே ஒருத்தரோட வாழ்க்கை வந்து இன்னொருத்தருக்கு இருக்காது. இந்த கையோட பெரு விரலில் வந்து பீனிக்ஸ் கண் அப்படிங்கிற ஒரு அரிய வடிவம் இருக்கும். நிறைய குறியீட்டு வடிவங்கள் வந்து நம்ம கையில் வந்து இருக்கும். அதற்கு ஒவ்வொரு நம்ப முடியாத விசித்திரமான மர்மமான தகவல்களை கொண்டதாக அது இருக்குது. இந்த பீனிக்ஸ் கண் வந்து ஒடினின் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீனிக்ஸ் கண் அடையாளம் வந்து கட்டை விரலில் இருக்கும். அதுவும் இந்த அடையாளமானது ரெண்டு கோடுகள் ஒன்றாக வந்து ஒரு கண் வடிவத்தில் இருக்கும். இது உடைந்து இருக்கணுமா உடைந்து இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத பொறுத்தும் பலன் இருக்குது. இந்த ஃபீனிக்ஸ் கண்ணானது நல்ல ஸ்ட்ராங்காக அப்படியே உடையாமல் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு பலன், உடைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு பலனாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஃபீனிக்ஸ் கண் அடையாளம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபீனிக்ஸ் கண் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு சில விசேஷமான சக்திகள்லாம் இருக்குமா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவை பார்க்கலாம். இப்போ இவர்களுடைய குணங்களையும் இவர்களுடைய எதிர்காலமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இவர்களுடைய குணங்களில் அதிக உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீனிக்ஸ் கண் அடையாளத்தை கொண்டிருப்பவர்கள் வந்து அதிக அளவிலான உள்ளுணர்வை கொண்டிருப்பார்களாம். அதாவது அவர்களுக்கு நடக்கப் போவதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் இருக்கும், தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள், தெய்வீக வழிகாட்டுதலை அதிகம் நம்புவார்கள். அடுத்து இவங்க வந்து மிகவும் புத்திசாலி என அடுத்தது சொல்லப்பட்டுள்ளது. கட்டை விரலில் ஃபீனிக்ஸ் கண் அடையாளத்தை கொண்டிருப்பவர்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு உயர்ந்த அறிவாற்றல் இருக்கும். வாழ்க்கையில் இவர்கள் விரும்பும் அனைத்தையும் இவங்களோட அறிவாற்றலால் இவங்க அடைய முடியும் என சொல்லப்பட்டுள்ளது. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை பெருவிரலில் ஃபீனிக்ஸ் கண் அடையாளத்தை கொண்ட நபர்களோட திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த அடையாளத்தை கொண்டவர்கள் தங்கள் துணையை வந்து கச்சிதமாக தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து கை பெருவிரலில் ஃபீனிக்ஸ் கண் அடையாளம் உடையாமல் நல்ல திடமான கோடோடு இருந்தது அப்படின்னா அந்த நபர் வந்து வாழ்நாள் முழுவதும் நல்ல ஆரோக்கியமான உடலோட சிறப்பாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த கோடு உடைந்திருந்தது அப்படின்னா அந்த நபரோட ஆரோக்கியம் மோசமாக இருக்குமா, விரைவில் உடல் பலவீனமாகிடுமா. அதே போல செழிப்பான வாழ்க்கை, கையில் இந்த ஃபீனிக்ஸ் கண் அடையாளம் வந்து நல்ல அப்படியே உடையாமல் நல்லா இது ஸ்ட்ராங்காக கோடு தெரியுது அப்படின்னா இவர்கள் வந்து நல்ல செழிப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள். இவர்களிடம் செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது, இவர்களிடம் பணம் அதிகம் சேரும். அதே அந்த கண் வந்து ஃபீனிக்ஸ் கண் வந்து உடைந்திருக்கிறது போல இருந்தது அப்படின்னா
இவர்கள் தொழிலில் வணிகத்துறைகளில் அனைத்திலும் நஷ்டங்கள் ஏற்படும், இவர்கள் கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.